வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எலுமிச்சை பழத்தின் தோலில் உள்ள நன்மைகள் பற்றி பார்க்கலாம். எலுமிச்சையில் அதிக அளவு கால்சியம், ஃபோலிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது தாகத்தை போக்க உதவும் பானமாகவும் மற்றும் பலவித மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ள பழமாகவும் இருக்குது. எலுமிச்சை பழத்தை போல எலுமிச்சை பழத்தின் தோலிலும் அதிகமான நன்மைகள்லாம் இருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். எலுமிச்சை பழத்தோலில் வைட்டமின் ஏ, சி, பீட்டா கரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்றவை அதிகம் நிறைந்திருக்கு. எலுமிச்சை பழத்தோல் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது. இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தோலில் உள்ள நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது, ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சை தோல் உள்ளே இருக்கிற வெள்ளைத்தோலை நீக்கிட்டு அதை வாட்டரில் போட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வடிகட்டி அது கூட ஹனி ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தால் செரிமான மண்டலம் வலிமையாகி உடல் எடை குறையும். இரண்டாவது, எலுமிச்சை பழத்தோலில் செய்யக்கூடிய டீ டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் உள்ள ஹைட்ரஜன் அளவை சரி பண்ணி கல்லீரலுக்கு புத்துணர்ச்சியை உண்டாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மூன்றாவது, நம்ம நகத்தை 15 மினிட்ஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் லெமன் தோல் எடுத்து நகத்து மேலே 30 செகண்ட் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நகத்தில் உள்ள மஞ்சள் நிறம் மறையும். நான்காவது, எலுமிச்சை பழத்தோலை எடுத்து பல்லில் தேய்ச்சிட்டு வாய் கொப்பிச்சிட்டு வந்தீங்கன்னா பல்லில் இருக்க மஞ்சள் கலரும் மறைஞ்சிடும். ஐந்தாவது, எலுமிச்சை பழத்தோலை வெயிலில் நல்லா காய வச்சு அதை அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து அது கூட ஹனி, சுகர், ஆலிவ் ஆயில் கலந்து ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ்லாம் நீங்கி முகம் பொலிவு பெறும். ஆறாவது, சிலருக்கு கை கால் முட்டியில் கருப்பாக இருக்கும், அவங்களாம் எலுமிச்சை தோலில் கருப்பாக இருக்க இடத்துல தேய்ச்சி வந்தீங்கன்னா கருமை நீங்கி நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்க்கும் பளபளப்பையும் தரும். எலுமிச்சை பழத்தோலில் இருக்க எண்ணெய் நறுமணை தைலம் தயாரிக்க யூஸ் ஆகுது. ஏழாவது, எலுமிச்சை தோலில் நல்லா கசக்கி தலையில் தேய்ச்சி 15 மினிட்ஸ் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு குறைந்து சில வாரத்திலேயே நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லெமன் தோலை வேற எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எலுமிச்சை தோலை துருவி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அது கூட ஒயிட் வினிகர் சேர்த்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எடுத்து அதை எல்லா இடத்துக்கும் க்ளீன் பண்ணுற மருந்தாக யூஸ் பண்ணலாம். எறும்பு கரப்பான் தொல்லை இருக்கிற பூச்சிகள்லாம் தடுக்கிறதுக்கு சாக் பீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தோலை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் துர்நாற்றம் வீசுதா, அதை சரி பண்ண எலுமிச்சை பழத்தோலை அதில் போட்டு வைக்கலாம். மைக்ரோவேவ், ஓவன் இதையும் க்ளீன் பண்ணுறதுக்கும் எலுமிச்சை தோலை பயன்படுத்தலாம். தேங்க்யூ. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.